திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே குமரப்பட்டி புதூரில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாக நத்தம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் நத்தம் போலீசார் அப்பகுதிக்கு ரோந்து சென்றனர். அப்போது பெரிய தம்பி மகன் ராஜேந்திரன் என்பவர் அவரது மாந்தோட்டத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சியது தெரிய வந்தது. இதையடுத்து ராஜேந்திரனிடமிருந்து கள்ளச்சாராயம் காய்ச்ச பயன்படுத்திய பாத்திரங்கள் மற்றும் சுமார் 5 லிட்டர் அளவுள்ள சாராய ஊரலை பறிமுதல் செய்து அவரை கைது செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.